நாங்க ஒரு நரி கூட்டம், எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம்? ஆலன், வெல்கம் பேக் டு ஒன் கேம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன விட போறதுனா டாப் 5 பக்ஸ் அண்ட் டீஸ் தான் கைஸ். ஓகே கைஸ், இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ கீழே வந்துனா ரெட் கலர் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது வந்துனா பிரஸ் பண்ணிட்டு ஆல் இன்ட்ரா ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதனோட ஆல் இன்ட்ரா ஆப்ஷன் அப்படிங்கிறீங்களா? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் வரும், அதான் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த பெல் ஐக்கான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் வச்சிருக்கீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் அனலிட்டிக்ஸில் செக் பண்ணி பார்த்தேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆன் பண்ணலையா? ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுறங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 5. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மரத்தில் தானே ஏற போகிறேன் எப்பயும் போல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ அதான் உண்மை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் கேட்டாங்க, ஸோ ஏன்டா இப்போ பார்த்தாலும் இந்த மரத்திலே ஏறத போகிறேன், வேறு எதுவுமே உனக்கு கிடைக்கலையாடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ அதான் 2 மாதம் வரப்போகுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும், டெய்லிக்கும் இதுக்கும் பக்ஸு புதுசு புதுசாக போட்டுருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேடுற அளவுக்கு கிடைக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்டேட்டுக்கு, ஒரு 4 நாளோ 5 நாளோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி 4 நாள் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வரும், ஸோ பக்ஸ் எல்லாம் வேற மாதிரி வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் மரத்தில் ஏறத போட்டால் அப்போ கேளுங்க என்னைய கேள்வி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறது சொல்கிறேன்னா, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளிச்சஸ் போட்டுருக்கிறப்போ என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது யூஸே இல்லை, இது வேஸ்ட்டு அப்படி இப்படி, ஒரு யூஸே இல்லை ஒரு யூஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மரத்தில் ஏறதை போட்டால் உங்களுக்கு ரேங்க் மேட்ச்சில் சர்வைவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல ஒரு எனிமி உங்களை போட்டு அடிக்கிறான் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்து இந்த இடத்துல ஈஸியாக ஏறலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே இந்த இடத்துல ஈஸியாக ஏறலாம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியான மரம்ன்றதை விட வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு ஏறிக்கலாம். இந்த மரத்தில் வந்து நீங்கள் டக்குனு அடி வாங்குறீங்க அப்படின்னா சருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு க்ளோவில் போட்டு டக்குனு இது மேலே உக்காஞ்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சருன் இது மேலே ஏறிடலாம். ஸோ எனிமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களை பார்ப்பானா அப்படின்னு கேட்டிங்கனா, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா மரத்து மேலெலாம் நோட் பண்ண மாட்டான். ஓகே கேஸ், வாங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 4. ஓகே கே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கல, ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு அமைச்சிருந்தாங்க, என்னடா இது என்னமோ கேப் வந்துருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ஆமாம் கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமைச்சி ப்ரோ, இந்த மாதிரி எனக்கு கேப் வந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில, இது ஒரு கிளிச்சு ப்ரோ எடுத்து போடு ப்ரோன்னாங்க. ஸோ அவங்க அமைச்ச வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ நான் போடலை. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை ரீசன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அந்த ஒரு இது வந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த மோடு அதுனா மோடு, ஸோ பேட்டில் ஏரினா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே நம்மளை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ இப்போ கீப் கோயிங் ஆன் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இப்போ போய் பார்த்தா நம்ம அதில் இருக்கவே மாட்டோம், எங்கடா போனேன் காணாமல் போயிட்டேடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிருக்கலாம். ஸோ அதுக்கான ரீசன் என்ன, நாங்கள் என்ன ஆச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் சேனலில் இன்றைக்கி போடுறேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்ன ஆச்சு, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் 100 குள்ளேயே இல்லை, ஏன் வெளியே போச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ நடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராட் தானே நடந்துருக்கு சொல்கிறேன். ஸோ செகண்ட் சேனலில் சொல்கிறேன். ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 3. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறீங்களா? ஸோ இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்தால் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவத்து கனடா போயிடும். ஸோ இது என்னத்துக்குலாம் இது அப்படின்னு கேட்டீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்தால் என்னடா போகுது அப்படின்னு கேட்குங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பண்ண போகிறோம், என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா, அதான் 1 by 1 காமிக்கிறேன். இப்போ பார்த்துட்டே இருங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ளோவில் போட்டு விட்ருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க வச்சுருங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நான் போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி வேணால் போடலாம். ஸோ இந்த இந்த இடத்த மட்டும் அடிச்சு விட்டு இங்கே நின்று கூட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்கிற மட்டும் பாடுறா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நின்று கூட, இங்கே நின்றுட்டு இங்கேயே இரு, இங்கேருந்து இங்கேயும் போகாது அப்படின்னு சொல்கிறேங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நில்றா, உன்னால் முடிஞ்சால் என்னை கண்டுபிடிச்சு கூட நான் எப்படி எங்கேருந்து வரேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிற்க வச்சிருங்க. நிற்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிக்காகிரண்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. இங்கே ஒன்று, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று. ரஜா ஆங்கிள் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டான பொசிஷனில் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போகிறேன், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனிமி அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்ததுக்கப்புறம் இந்த சிவத்துக்கு இந்த பக்கம் வந்துடுவேன், எனிமி வந்து பார்த்தீங்கன்னா குழம்பிடுவான் சீரியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நான் என்ன எங்கே போனேன்னு தெரில. அவனு வந்து பார்த்தீங்கன்னா
அந்த மேலே தாவறது பார்க்குறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து சுட்டுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே புரியல அந்த இடத்துல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓடிட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி ஓடுங்க. ஓடினதுக்கப்புறம் இங்கே வந்துடுவீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் பார்த்துட்டு இருப்போம். எங்கேருந்து வரான் எங்கேருந்து வரான்ட்டு நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும். ஸோ இந்த இடத்து விட்டு எங்கேயும் போகாத. ஸோ இங்கே நில்லு, நான் வந்து பார்த்தீங்கன்னா உன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டலையே ஒரு ஷாட் கொடுங்க. கையால் கூட போய் குத்தலாம், அவன் கண்டுபிடிக்க மாட்டான். எப்பரா வந்தேன் எப்பரா வந்தேன் கண்டிப்பாக கேட்பான். க்ளோவாலும் உடஞ்சிருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கிட்டே கேட்பாங்க. ஸோ இதை வந்து அப்புறமேட்டு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்க. ஸோ ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கலை. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்து வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் டூ. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்க்கணும்னா, ஸோ இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை அமைச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம யார் பேரையும் மென்ஷன் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அமைச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கிளிப் மட்டும் தான் அமைச்சிருந்தாங்க. பட் ஆனால் அது எப்படி பண்ணணும்னு சொல்லலை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும். ஸோ இப்படி தான் பண்ணணுன்ட்டு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி கரெக்டாக பூயை அடைச்சிட்டு இந்த மாதிரி முடிகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இப்போ ஃப்ரீயாக ஓசிலே கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்டை போட்டுகிட்டே இருங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எமௌண்ட் மட்டும் அந்த கட்டை மட்டும் தனியாக ஆடிட்டுருக்கோம். என்னடா இது மாயம் இல்லையே மந்திரம் இல்லையன்ற மாதிரி கட்டை மட்டும் ஆடிட்டு இருக்கும். சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னடா இது அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கட்டை மட்டும் அப்படியே ஆடிட்டே இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஒரு பண்ணலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ ஆல்ரெடி அதை போட்டாச்சு. ஸோ பழைய வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு. அது என்னடா அப்படி பண்ணலாம். ஸோ அந்த நிஞ்சாக்கு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு வித்தை காட்டுவார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோர்லேயே இருக்குது அந்த எமௌண்ட்டு. அந்த வித்தை காட்டுற எமௌண்ட்டை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுவார். ஸோ அந்த எமௌண்ட்டை வச்சு போட்டிங்கன்னா அந்த இது மட்டும் சுற்றிட்டு இருக்கும் தனியாக. அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் பண்ணணுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு பிளேஸ் கை. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீக் பக்கத்துல இருக்கு. ஸோ எங்கடா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவல் போடுறேன் பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ளோவல் போடணும். ஸோ எதனா தப்பாக போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வராது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது நேற்று இந்த மரத்தில் ஏறுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்களா. ஸோ அது இந்த மரம் இல்லை, அது வந்து பக்கத்து மரம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஏறணும். பக்கத்துலனா கொஞ்சம் லெஃப்ட் சைடு கொஞ்சம் மேலே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரத்தில் ஏற முடியுமாடா அப்படிங்கிறீங்களா. ஸோ நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம் ஏ எல்லா மரத்தில் ஏற முடியும், இதனடா புதுசாக ஏற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலையும் இந்த மாதிரி ஏற முடியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேணால் எல்லா மரத்துலையும் இந்த மாதிரி ஏற முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிக்கணும் இந்த மரத்தில் லேயர் இருக்கா அப்படின்ட்டு. எல்லா மரத்தில் ஏறி ஏறி ட்ரை பண்ணால் தான் ஏதாச்சும் ஒரு மரத்தில் ஏற முடியும். அதனால தான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப மரத்தில் ஏற ட்ரிக்கை சொல்லி கொடுக்குறதுக்கான ரீசன். அதில் இன்னொரு ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இல்லை இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக பக்ஸ் போட்டுட்ருக்கிறதுனால டெய்லிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5, 8, 10 அப்படிலாம் போட்டுட்ருந்தோம். அந்த இதுவெல்லாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ திரும்பி போட்டதையும் போட முடியாது இல்லையா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு இப்படி பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் வேறு மாதிரி வரும் பக்ஸ் எல்லாம். ஸோ மறக்காமல் வந்து யார் யாரெல்லாம் வெயிட்டிங் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட் தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏறி ஏறி ட்ரை பண்ணேன். ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற முடியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருங்க 2 கிலோவால் போட்டேன் ஏற முடியல. ஏன்டா அது ஏற முடியல அப்படின்னு கேட்குங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாற்றி போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் ஹைட்டாக போக முடியும்ன்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட போகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறைகிற மாதிரி உட்காரணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போன இதில் ஏறினது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காமிச்சது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஏறி இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்டே இருக்கும். ஸோ எப்படி கிட்டக்கிட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட எப்படின்னா கீழேருந்து பார்த்தா நம்ம கரெக்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ பாருங்களா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறைகிற மாதிரி உட்காரணும். இப்போ ஐயோ கீழே வந்துட்டேனே சரி விடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வித்தவுட் கந்து கூட கட்டாக கட்டி இல்லாமல் போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தா மட்டும் தான் உங்களால் ஏற முடியும். சும்மாலாக போய் நானும் ஏறினா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏற முடியாது. ஸோ கரெக்டாக அந்த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரே. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏறலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ மரத்தில் ஏறுறதே என் ப்ரோ போடுற அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கிளிச்சஸ் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸாக இருக்குமே அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதை போட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடலாமா வேணாமா அப்படின்றதே சொல்லுங்கள். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக இது வராது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக வராது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் வேறு மாதிரி வருங்க. சீரியஸாக நல்லா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்காக வெயிட்டிங் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கவனங்க. ஸோ எல்லாமே வந்து ஜெஸ்வாஃபன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் புரிவசதினா டாவ் பாய். What are you doing?